ஹே பட்டிஸ், திஸ் இஸ் மிஸ்டர் ஜெயர், அனிமேட்டர்ஸ் ஒன்லி நெட்ஒர்க். இந்த டுடோரியல் இல்லாமல் அனிமேஷன் ஜாப்க்கு தேவையான 4 பேசிக் ஸ்கில்ஸ் பற்றி பார்க்கலாம். பேசிக்காக கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எல்லா ஆஃபீஸ்லையும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளோட ஒர்க் பண்ணுறவங்களோட வந்து மிங்கிளாகி ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட் வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்குது. அடுத்ததாக டிராயிங் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ போனால் கூட அவங்க ஒரு கேரக்டர் கொடுத்து டிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கான ட்ராயிங் ஸ்கில்ஸ் அவசியம். அடுத்தது என்னென்னா, வேகம் டேப்லெட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது எல்லா ஆஃபீஸ்லேயும் கேட்கலன்னா கூட இதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ வேகம் டேப்லெட் கண்டிப்பாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக கேரக்டர்லாம் டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்க கொடுக்குற ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விதவிதமான கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தபடியே இல்லுஸ்ட்ரேஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பேக்ரவுண்டெல்லாம் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு பேக்ரவுண்டில் டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக நம்ம கூட ஒர்க் பண்ணுற அனிமேட்டர்ஸோட நல்லா மிங்கிளாகி ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மிங்கிளாகி ஒர்க் பண்ணால் தான் கிளைண்ட் கொடுக்குற ரெக்குயர்மெண்ட்ஸை நம்மளால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல அவுட்புட்டையும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ஒரு நம்ம கூட ஒர்க் பண்ணுற அனிமேட்டர்ஸோட நல்லா மிங்கிளாகி ஒர்க் பண்ணுறது மிகவும் அவசியம். அடுத்ததாக ஒரு கிளைண்ட் கொடுக்குற ஸ்டோரியோட ரெக்குயர்மெண்ட்ஸை நம்மளால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஒரு நல்ல அவுட்புட்டை தர முடியும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பேசிக்கான ஸ்கில்ஸ் தான். இன்னும் நிறைய அட்வான்ஸ்டான ஸ்கில்ஸ் பற்றியும் நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம்.